அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளை நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம். கடவுள் எப்படி இருப்பார், நம்மளை பார்க்குறாரா, எந்த உருவத்தில் இருப்பார், பாபா இப்படி உக்காந்துருப்பாரா இல்லை அப்படி உக்காந்துருப்பாரா இல்லை இப்படி இருப்பாரா, இப்படி என்று கடவுளை நாம் தேடிக்கொண்டே இருப்போம். எந்த உருவத்தில் இருப்பார் என்பதை நாம் உண்மையாகவே தெரியாமல் தான் முழிச்சு கொண்டு இருப்போம். அவர் எப்படி வந்து நான் இருக்கிறேன்னு எப்படி நிரூபித்தாலும் நமக்கு தெரியாது. இவர் கடவுளா என்பது ஒரு சந்தேகமே வரும். அப்படி நாம் கடவுளை தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் கடவுள் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை மட்டும் நம்மிடம் இருந்தால் கண்டிப்பாக கடவுளின் உருவத்தை நாம் காண முடியும். இது உண்மையான வார்த்தை. காரணம், கடவுள் எந்த உருவத்திலையும் நம்மோடு வந்து நம்ம கூட இருப்பார் என்பதை அப்போதான் நாம் உணரவே முடியும். ஏன்னா கடந்த நமது பிரார்த்தனை மையத்தில் எப்பயுமே வியாழக்கிழமான ஒரு பூனை வரும். காலையிலும் சரி ஈவினிங்கிலும் சரி நாங்கள் அன்னதானம் போடும்போது கரெக்டாக அந்த பூனை வரும். காலையில் நான் கதவு திறக்கும் போதே வந்து அவர் முன்னாடி உட்காந்து பாபாவை கும்பிட்டு போகிறது அழகே தனி. அது பல பேர் அதை பார்த்துருப்பாங்க. நான் இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு போகும்போது திரும்பி வர முடியாத சூழ்நிலையில் 5 மாதம் ஒரு கிராமத்தில் தங்கியிருந்தேன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நான் ஊரில் தங்கினாலும் நான் எல்லாருக்கிட்டையும் கேட்குற கேள்வி, ஏன்னா இங்கே வந்து என்னுடைய அப்பா அம்மா மற்ற பல பேர் வந்து இங்கே திறப்பாங்க, திறந்து வியாழக்கிழமான பூஜை பண்ணுவாங்க, கதவை சாத்தி தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், அந்த பூனை வருதான்னு. அந்த பூனையை அவங்க தேடி பார்த்துருக்குறாங்க. அவங்க கடந்த 5 மாதமாக அந்த பூனை உருவத்தை எங்கேயுமே அவங்க பார்க்கவும் இல்லை. அது இங்கே இருக்கணான்னு தெரில, எங்கேயோ ஓடிடுச்சுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே சொன்னாங்க, என் அப்பா அம்மா உட்பட. ஏன்னா அவங்க தினமும் வந்து விளக்கேற்றுவாங்க பாபாவுக்கு, காலையிலும் மாலையிலும். எப்பயுமே அந்த பூனை இங்கெங்கே தான் சுற்றின்னு இருக்குன்னு பார்த்தா அவங்க கண்ணுக்கு கடந்த 5 மாத காலமாக கிடைக்கவே இல்லை, யாரும் பார்க்கவே இல்லை. எல்லாம் சொன்னாங்க, அது எதங்கேயோ போய் இறந்துட்டு இருக்கோம் இல்லை அது சாப்பாடுக்காக எங்கேயோ வெளியே ஓடிட்டு இருக்கோம் அப்படின் தான் எனக்கு எல்லாருமே சொன்னாங்க. நானும் அந்த பூனையை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா வியாழக்கிழமானா பாபா அந்த உருவத்தில் வருவார் என்பதை நான் மனப்பூர்வமாக நம்பியிருக்கிறேன். பூனை உருவத்தில் வந்திருக்கிறார்ன்ற ஒரு முறை சச்சரித்த புக்கில் ஏறி அழகாக படுத்திருப்பார். இப்படி நான் போட்டிருக்கிறேன். பெரிய அந்த பூனையோட நினைப்பு எனக்கு நான் பல நேரத்தில் வந்திருக்கு. ஏன்னா நான் பூனை உருவத்துலேயும் பாபாவை பார்த்துருப்பேன், ஈ உருவத்துலேயும் நான் பாபாவை பார்க்குறேன். எனவே எந்த உருவத்திலையும் பாபாவை நான் பார்க்க முடியும் என்ற நம்பிக்கை உடையவன். எனவே அந்த பூனையோட இழப்பு எனக்கு பெரிய மனசு கஷ்டமாக தான் இருந்தது. கடந்த வியாழக்கிழமை தான் நான் சென்னைக்கு வந்தேன். அது எல்லாருக்குமே தெரியும். வியாழக்கிழமை நாங்கள் பூஜை பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளுடைய பிரார்த்தனை மையத்தில் வந்து உட்காந்து பூஜை பண்ணும் போதே நமக்கு உண்மையிலே நமக்கு ஒரு புதிய உற்சாகமே வந்துச்சு. அந்த உற்சாகத்தோடு கொண்டாடினோம். உண்மையிலேயே யாரும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய அதிசயம் நடந்தது. இது நாள் வரை அந்த பூனை எங்கே போச்சுனே யாராலும் சொல்ல முடியாத நேரத்தில் வியாழக்கிழமை அதுவும் முன்வாசல் வழியாக வந்து அங்கே உட்காந்த உடனே எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியம். நான் கேட்டேன், எதோ பூனை வந்து நிற்கிறது எப்படின்னோடனே உண்மையிலே வந்திருந்த அனைத்து சாய் சகோதர சகோதரிகளுக்கும் ஒரே ஆச்சரியமாகிடுச்சு. நாங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து இங்கே சாமி கும்பிட்டு போனோம், ஒரு நாள் கூட இது வரவே இல்லையே, இது எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை சார், எங்கே இருந்ததுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி மிகப்பெரிய ஆச்சரியப்பட்டாங்க. உண்மையிலே பாபா அந்த பூனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் தான் நான் நினைப்பேன். எவ்வளோ அழகாக வந்து இந்த வியாழக்கிழமையும் இப்போ வந்து தினமும் வந்து அவரை கும்பிட்றது அழகையும் பாருங்கள். இன்றைக்கு ஈவினிங் நாங்கள் பாபா வியாழக்கிழமை வந்து சாப்பிட்டு போயிட்டார். அதோட எங்கே போனார்னே தெரியல, எனக்கும் தெரியல. அதுக்கப்புறம் நான் கவனிக்கவே இல்லை. என்னடா நம்ம வியாழக்கிழமை போனால் திரும்பி வரவே இல்லையான்ட்டு இன்றைக்கு நாங்கள் ஈவினிங் திறந்து உக்காந்துருக்குறோம். வந்தார் பாபா முன்னாடி, அவர் உட்காந்தார், கும்பிட்டார், போய்கொண்டே இருந்தார். மிகப்பெரிய அதிசயமாக இருக்கிறது. 6 மாதங்களாக காணா போன பூனை இன்றைக்கு அதுவும் நாங்கள் வந்த உடனே வந்தது தான் மிகப்பெரிய அதிசயம். கண்டிப்பாக அந்த பூனை வந்த அழகை பாருங்கள். அது பூனையாகவே இருக்க மாட்டார். பாபா பூனை உருவத்தில் தான் வந்திருக்கிறார் என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன். கண்டிப்பாக எந்த உருவத்திலையும் நாம் பாபாவை பார்க்கலாம் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அன்பான சாகி சகோதர சகோதரிகளே, பாபாவை இந்த உருவத்தில் தயவு செய்து தேடாதீர்கள். எந்த உருவத்திலும் பாபா நமக்கு காட்சி கொடுப்பார் என்பதை தான் இது நமக்கு உணர்த்துகிறது. இந்த பாடம் உங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம். அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். 5 மாதங்களுக்கு பிறகு வியாழக்கிழமை நமது கூட்டு பிரார்த்தனை மையத்தில்
நான் வந்த பிறகு நடந்த வியாழக்கிழமை பூஜையில் 5 மாதங்கள் வராமல் இருந்த இந்த அதிசய பூனை நாங்கள் வந்தவுடன் சரியாக அந்த பூஜையில் கலந்து கொண்டது. அன்னதானம் அனைத்து முடித்து உட்கார்ந்திருக்கும் போது இந்த அதிசய பூனை வந்தது. அதுக்கு பாபாவுக்கு முன்னால் வைக்கிருந்த அன்னதானத்தை படையில எடுத்து அதுக்கு உணவாக கொடுத்தோம். மிகவும் ஆர்வமாக சாப்பிட்டது. உண்மையிலேயே இந்த பூனை ஒரு அதிசய பூனையாகத்தான் இருக்கும், அது பாபாவாகத்தான் இருக்கும் என்பது எங்களுக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஏனென்றால் இந்த 5 மாதங்களாக இந்த பூனையை இங்கே காணவில்லை என்று இங்கு தினமும் வருபவர்கள் கூறினார்கள், எங்கள் அப்பா அம்மா உட்பட. நேற்று நாங்கள் பிரார்த்தனை மையத்தை திறந்து உட்கார்ந்திருந்த போது இந்த பூனை நேற்றும் வந்தது. வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடம் மேலாக அமர்ந்து கொண்டு பாபாவை உற்று உற்று பார்த்து அதுவும் கண்ணை மூடிக்கொண்டு நம்மை போல பிரார்த்தனை செய்தது. இத்தனைக்கும் நாங்கள் எல்லாருமே பக்கத்தில் சுற்றி உட்காந்து தான் இருந்தோம். அது யாரையுமே அது பார்க்கவே இல்லை. வந்தார், அவர் பாபாவை பார்த்து கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணார். கிட்ட அவர் பாதத்தை போய் மூந்து பார்த்தார். அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருந்துட்டு அவர் போயிட்டார். உண்மையிலே மிகப்பெரிய அதிசயமாகத்தான் இருக்கு இந்த பூனையோட நடவடிக்கை. பாபா எந்த உருவத்தில் வந்தாலும் வருவார் என்பதற்கு இதுவும் ஒரு காரணம். நாம் பாபாவை ஏதாவது ஒரு உருவத்தில் பார்ப்போமா என்றால் கண்டிப்பாக ஈ உருவத்திலேயோ பூனை உருவத்திலேயோ சில பேர் பள்ளி உருவத்திலையும் பார்த்துருக்குறாங்க, எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. நாமே பாபாவை இந்த உருவத்தில் தான் வருவார் என்பதை மறந்து அவர் எந்த உருவத்திலும் வருவார் என்பதற்கு இதுவே ஒரு சான்று. அது பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் மனுஷங்க கூட பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த பூனை அன்றைக்கி பண்ணிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பூனையை நான் திருப்படியும் பார்த்தவொடனே. பாபா அவ்வளோ அழகாக உத்து பார்க்குது, அது அவருடைய கண்களை அவ்வளோ பார்க்குது, எல்லா பாபாவையும் சுற்றி சுற்றி பார்க்குது. பார்த்துட்டு அவங்க எல்லாருக்குமே ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அது பொறுமையாக கிளம்பி போச்சு. உண்மையிலே மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா இந்த பூனை எங்கேயோ ஓடிடுச்சா இல்லை ஏதாவது ஆயிடுச்சா நான் பயந்துருந்தேன். 5 மாதமாக நான் கிராமத்தில் இருக்கும்போது இதுக்கு சாப்பாடு யார் வைக்கிறாங்க என்ன வைக்கிறாங்க இது கரெக்டாக வறுமை நம்ம சாமி கும்பிடும்போதுன்னு நினச்சேன். பாபா திரும்பவும் அந்த பூனையை கொண்டு வந்துட்டார். உண்மையில் பாபாவிற்கும் நன்றி, எல்லாருக்குமே நன்றி. இந்த பூனை திரும்பி வந்தது எங்கள் பிரார்த்தனை மையத்தில் வந்திருந்தவங்க எல்லாருக்குமே பெரிய அதிசயமாக பார்த்தாங்க. இத்தனை நாள் வராத பூனை இவ்வளோ அழகாக வந்து உக்காந்து கும்பிடுதே எப்படின்னு தெரியலன்னு. உண்மை பாபா தான் அது கூட இருக்கிறார், அது மட்டும் தெரிஞ்சிருச்சு. என் பாபாவை நாங்கள் இந்த உருவத்தில் பார்க்குறோம். எங்கே சுற்றினாலும் அந்த ஈவினிங் நேரத்தில் ப்ரேயருக்கு கரெக்டாக வந்து உக்காந்து நம்ம எப்படி பிரயத்தனை பண்ணுவோமோ அதை போல தான் அதுவும் உக்காந்து பிரார்த்தனை பண்ணுது. அவ்வளோ அழகாக பிரார்த்தனை பண்ணுறதை பார்க்குறதுக்கு அதை அனுபவிச்சா தான் தெரியும் அவ்வளோ அழகாக அது உக்காந்து அந்த பாபாவையும் பார்க்கும் அந்த பாதத்தை பார்க்கும். இப்போ மேலே வந்திருக்கிறாரு புது பாபாவை, அவரை உத்து உத்து பார்த்துது. அது அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. எல்லாம் வல்ல இறைவன் எல்லாரையும் நல்லா வச்சுருக்கணும். ஓம் சாய்ராம். சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.